மக்களே, இது ப்ரோமோ அலைகம். நேத்து கனியோட பர்த்டே மக்களே, அதனால எல்லாருமே கனிக்காக விஷ் பண்ணிருந்தாங்க. சிவாங்கி, அஸ்வின், பார்த்திவ் மணி, பாலா எல்லாருமே விஷ் பண்ணிருந்தாங்க. பாலா வந்து கொஞ்சம் லேட்டா தான் விஷ் பண்ணிருந்தாங்க, ஆனாலும் ஓகே. அவங்க வந்து மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே போட்டு நீங்க தான் எங்களோட ஃபேவரட் அக்கா அப்படின்னு போட்டிருந்தாங்க மக்களே. பார்த்திவ் மணி வந்து போன வருஷம் நம்ம குக்குத் கோமாளி செட்ல வந்து உங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண ஞாபகம் இருக்கான்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம யாருக்குமே அது தெரியலையே மக்களே. உங்க யாருக்கா தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அஸ்வினும் வந்து கனியோட பர்த்டேக்கு விஷ் பண்ணிருக்காங்க மக்களே, அதுக்கு அவங்க வந்து தேங்க்யூ சோ மச் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அஸ்வினோட புது படம் மக்களே, அது வந்து மீட் கியூட்டுங்கிற படம் வந்து சீக்கிரமாவே ரிலீஸ் ஆக போதாம். அதுவும் அஸ்வின் வந்து நானி அவங்க கூட தான் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அஸ்வின் வந்து லாஸ்லியா கூட பண்ணிட்டு இருக்க சுகர் பேபிங்கிற பாட்டம் சீக்கிரமாவே ரிலீஸ் ஆக போகுது. நம்ம எல்லாருக்குமே சிவாங்கி வந்து ரொம்ப பிடிக்கல மக்களே. அதே மாதிரி சிவாங்கியோட ஒரு ஃபேன் வந்து அவங்களோட டிஷர்ட் பின்னாடி வந்து சிவாங்கி கிரஷ்னு போட்டிருந்தாங்க மக்களே. அதை பார்த்து சிவாங்கி வந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பிட்மோஜி போட்டிருந்தாங்க. நோ 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 பாட்டு இப்போ வந்து 93 lakh வியூஸை தாண்டி போயிடுச்சு மக்களே. உங்க எல்லாருக்கும் ஒன்று தெரியுமா, இன்னைக்கு சிவகார்த்திகேயனோட பர்த்டே கூட மக்களே. அதனாலே சிவாங்கி வந்து ட்விட்டர், இன்ஸ்டா இது எல்லாத்துலேயுமே சிவகார்த்திகேயனுக்காக விஷ் பண்ணி நீங்கள் தான் என்னை வந்து இன்ஸ்பயர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.